22 திருத்தம் என்பது கூட இந்த நாட்டினுடைய மக்களுக்கு என்ன நன்மையை தரப்போகிறது? இன்று மலையகத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களாக வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையில் அது என்ன மாற்றம்? வடக்கு கிழக்கிலே நீண்ட நெடும் போராட்டம், 80 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய அந்த தமிழர்களுடைய அரசியல் தீர்வுக்கு இது என்ன முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது? யாரோ ஒரு காகத்துக்கு அல்லது ஒரு அண்டங்காக்கா திரும்ப இந்த பாராளுமன்றத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இருக்கின்ற டபுள் சிட்டிசன் பெற்றவர்கள் போட்டியிடக்கூடாது என்ற திருத்தத்தை கொண்டு வருகிறது. இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய மனங்களை புரியுங்கள், மக்களிடம் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். இன்று நீங்கள் பொருட்களுடைய விலைகளை குறைப்பதாக சில செய்திகள் வருகின்றன, ஆனால் மலையகத்தில் இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு நாள் சம்பளம் என்ன? எத்தனை வருடங்களாக அவர்கள் கேட்கிறார்கள், எத்தனை வருடங்களாக அந்த 600 ரூபாயில் இருந்து தங்களுடைய சம்பளத்தை கூட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்திலே மிக நாகரிகமற்ற, நாகரிகமே இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு 7 பேர்ச் காணி, இந்த அளவு பெரிய பரந்து விரிந்த இலங்கையிலே மலையக பிரதேசத்திலே 7 பேர்ச் காணி, ஒரு டாய்லெட் கட்ட முடியாது, ஒரு ஒழுங்கான கிச்சன் கட்ட முடியாது, 5 பேர் கொண்ட குடும்பம் வாழ முடியாதவாறு கொழும்பை விட மிக மோசமான இடப்பிறப்பை கொடுத்து அந்த மக்களை ஏமாத்தி இருக்கிறது இந்த நாடுதானே. ஏன் அந்த மக்களுக்காக உங்களால் ஒரு சரியான முறையிலே அவர்களுக்கு ஒரு ஒவ்வொரு ஏக்கர் காணி வழங்குங்கள், அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்துவார்கள், உங்களுடைய பொருளாதார கஷ்டம் நீங்க வேண்டும் என்றால் மரக்கறி உற்பத்தியில், பொருள் உற்பத்தியில் அந்த மக்களுடைய ஆற்றலை பயன்படுத்த அவர்களுக்கு காணிகளை பகிர்ந்தளியுங்கள். அதை செய்வதற்கு உங்களுடைய இனவாதம் விடாது, பௌத்த மதவாதம் விடாது, இவையெல்லாம் அடிப்படையிலே நீங்கள் வைத்துக் கொண்டுதான் திருத்தங்களை கொண்டு வருகிறீர்கள் என்றால் சில பேருடைய இருப்புகளுக்காகவும் சில பேரை நீங்கள் வெளியிலே தள்ளுவதற்காகவும். நான் கேட்பது திருத்தங்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய திருத்தங்கள் அல்ல முக்கியம், ஆனால் மக்களுடைய மனங்களை வெல்லுங்கள். இப்பொழுதும் நீங்கள் பழைய சிந்தனைகளில் இருந்து வருவதை விட அதிலேயே நீங்கள் புதிய சிந்தனைகளை உருவாக்குங்கள், அந்த புதிய நாட்டை கட்டி எழுப்புவதற்கான புதிய ஒரு அரசியல் ஜாப்பை கொண்டு வாருங்கள், அதற்கூட ஒரு அரசியல் தீர்வு வையுங்கள், அவருடைய நீங்கள் பொதுசன வாக்கெடுப்புக்கு விடுங்கள், அதனூடாக கொண்டு வாருங்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். திருத்தங்கள் ஒரு காலமும் இந்த நாட்டை திருத்த